சுவிட்சர்லாந்தில் பிரபாகர பிரபாகம் எனது மக்களின் விடுதலைக்காக நூல் அறிமுக விழா நவம்பர் 20 தேதி லுட்சர்னில் நடைபெறுகின்றது. தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் 3 தசாப்தங்களாக வழங்கிய செவ்விகள், உரைகள், அறிக்கைகள், கடிதங்கள், ஆசை செய்திகள் ஆகியவற்றுடன் நிழல் படங்களும் தொகுக்கப்பட்டு வெளியிடப்படும் நூல். இது ஒரு ஆவண தொகுப்பு. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் விழா ஏற்பாட்டாளர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். சுவிட்சர்லாந்து செய்திகளுக்காக வணக்கம் தேவகி அவர்களே. வணக்கம் எஸ்கே ராஜன் அவர்களே. சுவிட்சர்லாந்து அழகிய நாடு என்பது உலகெங்கும் எல்லோருக்கும் தெரிந்தபடியும், அந்த அழகிய நாட்டில் ரயில் போக்குவரத்து என்பதும் குறித்த நேரத்தில் நடைபெறுகின்ற ஒரு விடயம் என்பது சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற உங்களை போன்ற எல்லோருக்குமே தெரிந்தபடியும். சுவிட்சர்லாந்தில் இப்பொழுது மிக நீளமான ஒரு ரயில் பாவனைக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பற்றிய விவரங்களை நீங்கள் எடுத்துக் கூறுங்கள். சுவிட்சர்லாந்தின் மிகவும் அழகான பிரதேசமான கிரவுண்டன் மாநிலத்தில் இந்த ரயில் பயணித்துள்ளது. இந்த ரயிலின் நீளம் 1910 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரை நீளமானது. 4000 இருக்கைகளை கொண்டது. 100 பெட்டிகளையும் 7 ஓட்டுநர்களையும் கொண்ட ரயிலாக இது இருக்கின்றது. அத்தோடு உலகிலேயே மிகவும் நீளமான ரயில் என்கின்ற இன்னஸ் சாதனையை இந்த பயணம் நிலைநிறுத்தியுள்ளது. உலகிலேயே மிகவும் நீளமான ரயிலை கொண்ட நாடாக இன்று சுவிட்சர்லாந்து உள்ளது. இந்த ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை நிச்சயமாக எல்லோருக்குமே ஏற்படும். தேவகி, உங்களுக்கு எப்படி? நிச்சயமாக சுவிட்சர்லாந்தில் வாழும் நாங்கள் இந்த மிகவும் நீளமான ரயிலில் பயணிக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக காத்திருக்கின்றோம். அடுத்த செய்தியும் ரயில் தொடர்பானதாகவே அமைந்துள்ளது. ரயிலில் விபத்துக்குள்ளான சிறுமி, இந்த விபத்து எவ்வாறு நடைபெற்றது, எங்கே நடைபெற்றது? நொசத்தல் மாநிலத்தில் ரயிலில் இருந்து இறங்கிய ஒரு சிறுமி, 13 வயது சிறுமி, தனது பாதையை கடக்கும் போது சுரங்கப்பாதையை உபயோகிக்காமல் ரயில் பாதையை கடக்க முற்பட்ட போது எதிராக வந்த மிக வேக விரைவு ரயில் மோதி இறந்துள்ளார். இது அவரது அவசர புத்தியையே காண்பிக்கிறது. இளைய சமுதாயத்தினர் தமது அசண்டை ஈனத்தினால் இப்படியான உயிரிழப்புகளை சந்தித்து வருவது மிகவும் கூடுதலாக காணப்படுகிறது. சுவிட்சர்லாந்து நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி பாதையை நோக்கி செல்வதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. இந்த வீழ்ச்சி என்பது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளதா? கடந்த காலங்களில் நுகர்வோரின் வீதம் குறைவடைந்துள்ளதால் இந்த வருடமும் இனி வரும் 12 மாதங்களுக்கும் பொருளாதாரம், சுவிட்சர்லாந்து நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் 40% வரையில் நுகர்வோரின் தன்மை வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இதன் பாதிப்பு பொருளாதாரத்தில் தாக்கம் கண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 1990 பின்னர் இப்படியான ஒரு சூழ்நிலையை இந்த வருடம் சுவிட்சர்லாந்து நாடு சந்தித்துள்ளது. ஆனாலும் இங்கு வேலை வாய்ப்புகளின் வீதம் குறைவடையவில்லை. சுவிட்சர்லாந்தில் காய்கறி உணவு வகைகள் உண்போர் தொகை தற்பொழுது அதிகரித்து வருவதாக, அதாவது வெஜிடேரியனாக மக்கள் மாறி வருகின்றார்கள் என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை கூறுங்கள். கடந்த காலங்களை விட சுவிட்சர்லாந்தில் சைவ பிரியர்கள் அதிகரித்துள்ளனர். கடந்த காலங்களில் 3% இருந்த சைவ பிரியவர்களின் எண்ணிக்கை வீதம் இந்த ஆண்டு 5.7% அதிகரித்துள்ளது. இணையங்களின் தாக்கத்தினாலும் மாமிசம் சார்ந்த இணையங்களில் வைரலாகும் விடயங்களினாலும் இளையோர் சமுதாயத்திலும் இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சின்னம்மைக்கான தடுப்பூசி சிறுவர்களுக்கு செலுத்திக் கொள்வது என்பது சுவிட்சர்லாந்தில் தற்பொழுது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதா?
2023 ஆண்டு பிறந்த குழந்தைகளுக்கான சின்னம்பை தடுப்பூசி கட்டாயமாக இட வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பெற்றோர்கள் அதிகமானோர் பிள்ளைகளுக்கு சின்னம்பை நோய் ஏற்பட்டுள்ளதாக கூறி வேலைக்கு விடுப்பு எடுத்துள்ளனர். இதன் தாக்கமாக கூட இது இருக்கலாம். சுவிட்சர்லாந்தில் கொரோனா தொற்று அதிகரித்திருக்கிறதா? கடந்த சில வாரங்களாக சுவிட்சர்லாந்தில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 18 பேர் வரை கொரோனா தொற்றினால் மரணித்துள்ளனர். 25,000 மக்கள் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளனர். கிட்டத்தட்ட 53 மருத்துவமனைகளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மிக்க நன்றி தேவகி அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. சுவிஸில் வாடகை வாகன சேவையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாய் மக்கள் அபிமானம் பெற்றவர்கள் செல்வம் டிரான்ஸ்போர்ட். சுற்றுலாவுக்காகவோ அல்லது வீடு மாறும் போது தளவாடங்கள் பொருட்களை இடமாற்றம் செய்யவோ சிறிய பெரிய சொகுசு கார்கள் மற்றும் சுவாரதையுடன் கூடிய கனரக வாகனங்களை பெற நாடுங்கள். செல்வம் டிரான்ஸ்போர்ட், பேரன்ஸ் 63, போர்க்டோர்ஃப்.